The steadfast love will surround you. His grace will surround you. அவர் சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாமே. உன் வியாதியில் இருந்து கூட இயேசு உனக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழைப்பாரிடுவே, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழைப்பாரிடுவே, சிலுவையின் அன்பின் மறைவில் இனிய நிழல் சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழல் ஆத்துமநேசரின் அருகு சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழைப்பாரிடுவே, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழைப்பாரிடுவே. சங்கீதம் 156 வசனத்தை இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக கர்த்தர் உங்கள் இருதயத்தில் பதிப்பாராக. சங்கீதம் 119 சங்கீதம் 156 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது. போதும், உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது. இந்த மாதத்தில் ஆண்டவருடைய இரக்கத்தை அதிகமாய் பெறுகிற மாதமாய் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்ந்து ஒரு அல்லையா சொல்லுவோம், ஆமேன். சதமாய் சொல்லுங்கள், ஹாலேலூயா, ஆமேன். யூதாவின் நிருபத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அதிலிருந்து தான் ஆதாரமாக இந்த மாதத்தின் வாக்குத்தத்தை என்னுடைய இருதயத்தில் உறுதிப்படுத்தினார். யூதா என்பது வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு முந்தினதாய் இருக்கிறதான ஒரே ஒரு அதிகாரம். அதிலே 3 வசனத்தை நாம் வாசிப்போமாக. 1 வசனம், 2 வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும், யாக்கோபுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும், உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும், அன்பும் பெருக கடவு, அன்பும் பெருக கடவுது. கைகளை உயர்த்துற இல்லையா சொல்லுவோம், ஆமேன். செப்டம்பர் மாதத்தில் இரக்கத்தை பிடிச்சிக்கிடுங்க, கைகளை உயர்த்துற இல்லையோ சொல்லுவோம், ஆமேன். அக்டோபர் மாதத்தில் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார், ஹல்லேலூயா சொல்லுங்க. நவம்பர் மாதத்தில் அன்பு பெருக போகிறது, கைகளை உயர்த்துற இல்லையோ சொல்லுவோம், ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் இரக்கம், சமாதானம், அன்பு இவைகளை ஆண்டவர் அதிகமாய் பெருக செய்து தரப்போகிறார். வாழ்க்கையில் பல நேரங்களில் ஆண்டவருடைய இரக்கத்திற்காய் நாம் ஜெபிக்க விட்டு விடுகிறோம். இறங்கும் கர்த்தாவே, இறங்கும், இறங்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இரக்கத்திற்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுவார். தண்ணீரில் அமிழ்ந்து போகிற ஒரு மனிதன், யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறுவது போல இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற உங்களை அவர் கரம் பிடித்து தூக்கி எடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார், ஆமென். தேசத்தில் வெள்ளப்பெருக்குகள் வருகிறது, சேதங்கள் வருகிறது. சேதங்கள் வரும்பொழுது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள், அதுக்கு பிறகு வெள்ளம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தண்ணீரை தள்ளிவிட்டு வெள்ளம் போய்விடும். அந்த தண்ணீர் தேங்கி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற மக்களை நான் பார்த்துருக்கிறேன். சில மாதங்கள் பலவிதமான வியாதியினால் அவர்கள் கஷ்டப்படுவார்கள். காலரா, பாசிகள் வீடுகளுக்குள்ளே பிடிக்க ஆரம்பிக்கும்.
அப்படிப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்கு உதவி செய்வதற்கு எவ்வளவு அரசாங்கங்கள் இருந்தாலும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பிறகு மக்களுக்கு வருகிற கொடிய வியாதிகள், வாதைகள், இவைகளெல்லாம் ஏராளம் தேசத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் அவைகளிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு ஒரே ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்முடைய சர்வ வல்லவராகிய ஆண்டவர். ஹல்லேலூயா. சூழ்நிலைமையை உங்களுக்கு உருவகப்படுத்தி படப்படுத்தி நான் படப்படுத்தி காண்பிக்க விரும்புகிறேன். தேசத்தில் கொள்ளை நோய்கள் பரவி வரும்பொழுது, தேசத்தில் பஞ்சங்கள் பெருகி வரும்பொழுது யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள்? ஆண்டவரே, நாங்கள் எப்படி நிற்க போகணும்? எங்கு பார்த்தாலும் மக்கள் வேதனையில் இருக்கிறதின் காரணம் வரி பெருகிவிட்டது. தேசத்தில் வரி செலுத்த முடியவில்லை, வருமானங்கள் குறைவாக இருக்கிறது. சிறு தொழில் செய்கிறவர்கள் யாரை கேட்டாலும் ஜிஎஸ்டி டாக்ஸ் போட்டாங்க, எங்களால் எங்களுடைய பிரிண்டிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த இதில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எங்களுடைய பொருட்களின் விலையை நாங்கள் உயர்த்தினால் அதில் காம்படிஷன் இருக்கிறது, சிறு தொழில்கள் அடிபட்டு போகிறது. விவசாயிகளை ஒரு பக்கம் பார்த்தால் ஆற்றில் தண்ணீர் வராமல் எல்லா டேம்ஸையும் அடைத்து வைத்திருக்கிறபடியினால் அவங்க ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. படிக்கிற பிள்ளைகள் அந்த நாட்களில் படித்ததை பார்க்கலாம், ஏராளமான புஸ்தக சுமைகளை சுமந்து கொண்டு போகிறார்கள். விசேஷமாக 10th, +1, +2 படிக்கிற பிள்ளைகளை போய் கேட்டு பாருங்கள், எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ படிக்கிறோம் ஆனால் படிக்கிறதற்கு மேற்பட்ட சுமையை எங்கள் பள்ளிகளில் கொடுக்கிறார்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் பாரம் அதிகமாகும் பொழுது, வேதனைகள் பெருகும் பொழுது நாம் என்ன செய்வது? உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை இந்த காலை நேரத்தில், ஆண்டவருடைய இரக்கமும் பெருக போகிறது. ஹல்லேலூயா. எங்கு பாடுகள் பெருகுகிறதோ அங்கு ஆண்டவருடைய கிருபையும் பெருகுகிறது. ஆகவே முதலாவது நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டியது 119 சங்கீதம் அந்த பகுதியினுடைய முதல் வசனம், 153. உபத்திரவத்தை பார்த்து, என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், என்னை விடுவியும், வேதத்தை மறவேன், உம்முடைய வேதத்தை நான் மறவேன். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய உபத்திரவத்தை நீர் பார்த்து என்னை விடுவியும். அப்ப ஆண்டவர்கிட்ட நீங்க முதலாவது ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவர் என்னுடைய உபத்திரவத்தை நீர் கண்ணோக்கி பாரும். அதைத்தான் உங்களுக்கு நான் படப்படுத்தி காண்பிக்க விரும்புகிறேன். பிக்சரைஸ்ட், நமக்கு வருகிற உபத்திரவம் எப்படி இருக்கிறது? வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள், யாராவது வந்து உதவி செய்யுங்கள். படகுகளை அனுப்புகிறார்கள், ஹெலிகாப்டர் அனுப்புறாங்க, சாப்பாடு போடுறாங்க, இதெல்லாம் இமீடியட் ரெஸ்கியூ செய்தாலும் அரசாங்கத்தால் முடியாத சில காரியங்களுக்கு நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவன் உதவி செய்வதற்கு அவர் ஒரு பெரிய விடுவிக்கும் தெய்வமாய் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வருகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லிய சொல்லும் ஆமென். ஹல்லேலூயா. அதைத்தான் தாவீதுங்க சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி, உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி ஆமென் என்னை நீர் விடுவிப்பீராக. ரெஸ்கியூ மீ லார்ட். ஆண்டவரே உம்முடைய கிருபை இரக்கங்கள் எனக்கு இருக்கிறதே, அதை எனக்கு நீர் காண்பியும். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், என்னை விடுவிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய மனதுருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்படும் பொழுது பார்வோன் அவனை மிகவும் நெருக்கினான். நமக்கு இப்போ இருக்கிற ராஜாக்கள் அப்படித்தான், ஏழைகளை ஒடுக்குகிறார்கள். பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே இருக்கிறார்கள், வருமானம் இல்லை. ஆமீன். பொருட்களின் விலை உயர்ந்து கொண்டு போகிறது, எப்படி நாம் பிழைப்பது? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் கூக்குரலின் சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமீன். செங்கல் கொடுக்கல, பொருள் கொடுக்கல, ஆனா ப்ரொடக்ஷன் வரணும். அவர்களை கஷ்டப்படுத்துங்கள், வேதனைப்படுத்துங்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலும் அப்படித்தான். போதுமான உபகரணங்களை கொடுக்காமல் உங்களை நெருக்கணும்னு நினைத்தால் பல விதங்களில் உங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரிகள் உங்களை நெருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே லுக் அப்பான் மை அஃப்ளிக்ஷன், ஆண்டவரே என் உபத்திரவத்தை கண்ணோக்கி பாரும், என் உபத்திரவத்தை நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். யோசேப்பை ஆண்டவர் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் பஞ்ச காலத்தில் மக்களை ஆபத்திலிருந்து பாதுகாக்கும்படியாக. எத்தனை யோசிப்புகள் இங்கு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் பாடுகளின் வழியாய் கடந்து சென்றிருக்கலாம், உபத்திரவத்தின் வழியாய் கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இப்பொழுது உங்களை வைத்திருக்கிற இடம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக. கைகளை உயர்த்தோர் அல்லியோ சொல்வோம் ஆமென். சதமாய் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. என்னுடைய தேவைகளை காட்டிலும்
என்னுடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார், ஆண்டவர் என்னுடைய சிறுமையை நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். லேயாளின் சிறுமையை தேவன் கண்ணோக்கி பார்த்தான். ஆண்டவரே, இந்த எளியவளின் விண்ணப்பத்தை நீர் கண்ணோக்கி பாரும். சரியான வீடு வசதி இல்லை, படுப்பதற்கு இடம் இல்லை, வீட்டில் சமாதானம் இல்லை. ஆண்டவர் உங்கள் நெருக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை விடுவியும், ஹல்லேலூயா, என்னை ஆபத்திலிருந்து விடுவியும், துன்மார்க்கரின் கைகளுக்கு விடுவியும், ஆண்டவர் எனக்கு வருகிற வாதைகளை என்னை அணுகாமல் இருக்க ஆண்டவருடைய சமத்தில் விடுதலைக்காக ஜெபியுங்கள். அவன் எதை வைத்து கேட்கிறான், ஆண்டவர் விடுவிக்க வேண்டும் என்பதை, உம்முடைய வேதத்தை நான் மறப்பதில்லை. கைகளை உயர்த்தோட அல்லையோ சொல்லுவோமா? ஆமென். ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு கண்டிஷனோட கூட தான் ஆசீர்வாதத்தை தருகிறார். அப்ப ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை கேட்கிற தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வேதத்தை நான் ஒரு பொழுதும் மறப்பதில்லை. எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனத்தை பிடித்து கொள்ள போகிறீர்கள்? ஹல்லேலூயா. அவருடைய வசனம் தான் சிறுமையில் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் நான் வாசிக்க வேண்டும். பஞ்ச காலத்தில் விதவையின் வீட்டை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் மடிந்து போகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. சூழ்நிலைமைகள் நமக்கு எதிர்மாறாய் இருந்தாலும் நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தில் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் கண்ணீரோடு கூட நிற்பதை ஆண்டவர் பார்க்கிறார், வேதனையோடு கூட நிற்பதை ஆண்டவர் பார்க்கிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஐயோ, நான் யாரிடத்தில் போவேன், யாரிடத்திலும் போக வேண்டாம், இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். கூப்பிடும் பொழுது அருகாமையில் வருகிற தெய்வம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஐயரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? இல்ல மகளே, இல்ல மகளே, நீ மடிந்து போவது எனக்கு கவலை இல்லையா என்று கேட்காதே. உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே இறங்கி வந்திருக்கிறேன். கைகளை தட்டி நல்ல ஆவியிலே நிறைந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் பார்ப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் பார்ப்போம். இப்பொழுது ஆண்டவருடைய கிருபை இறங்கி வருகிறது, கிருபை இறங்கி வருகிறது, இரக்கம் இறங்கி வருகிறது, இரக்கம் இறங்கி வருகிறது. ஓ ராபா, ஷியா ராபா, வெட்கப்படாதிருங்கள், வெட்கப்படாதிருங்கள், வெட்கப்படாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பி கொண்டிருக்கிறோம், உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறோம். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அவருடைய இரக்கம் இறங்கி வருகிறது. நல்ல 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 ஒரு நிமிஷம் விடாமல் ஆண்டவருடைய இரக்கங்கள் உன் வீட்டை மூடுவதாக, உன் வீட்டை மூடுவதாக, உன் வியாபாரத்தில் தேவனுடைய இரக்கம் பெருகுவதாக. ஒரு தீர்மானம் எடுங்கள், ஆண்டவரே வேதத்தை நான் விட மாட்டேன்பா. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை புஸ்தகமாய் மாறிவிடக் கூடாது, அது எங்க அம்மா அப்பாவுடைய புஸ்தகமாய் மாறிவிடக் கூடாது. இது எனக்கு தேவன் தந்த வேதம், எனக்கு தேவன் தந்த வேதம். முடிஞ்ச பைபிளை ஹல்லேலூயா அவங்க நெஞ்சில அணைத்து கொண்டு கூட சொல்லலாம், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேதம். சொல்லுங்கள், இது எனக்கு கொடுத்த வேதம், இதுதான் என்னுடைய சிறுமையில் எனக்கு ஆறுதல். எதை விட்டாலும் இந்த வசனத்தை நான் விட மாட்டேன்பா. உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறான். நல்ல இருக பிடித்துக் கொள்ளுங்கள். அப்பா, நான் இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், கடன்காரன்ட்ட போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், பிறருக்கு கடன் கொடுப்பாய். கர்த்தருடைய ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவரே, இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த மாதத்தில் பரீட்சை எழுத போகிறார்கள் அநேக பிள்ளைகள், விசேஷமாக நர்சிங் காலேஜில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்னும் சில பரீட்சைகளை இந்த மாதத்தில் எழுத வேண்டும். அவர்களுக்காக கரங்களை வைத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். கல்லூரிகளில் தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக, குவார்ட்டர்லி எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக எங்களுடைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களை எடுக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். எங்களுடைய தொழிலை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.